வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆங்கில புத்தாண்டு 2022 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கும், அதாவது இங்கிலீஷ் நியூ இயருக்கும், தமிழ் வேத ஜோதிடத்திற்கும் ஏதாவது வந்து சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துளியும் சம்பந்தம் கிடையாது. அது இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாது அப்படின்பாங்க. அது மாதிரி ரெண்டுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. இருந்தாலும் ஏன் வந்து ஆங்கில புத்தாண்டுக்கு வந்து எல்லா ஜோதிடர்களும் நான் உட்பட ஏன் வந்து பலன் அப்படின்னு ஒன்று போடுறோம் அப்படின்னு கேட்டால், நான் உட்பட எல்லாத்துக்குமே வந்து ஒரு வருடம் அப்படின்னா நமக்கு வந்து மனசில், ஏன்னா நம்ம எல்லாமே வெஸ்டர்னைஸ் ஆகிட்டோம் இல்லையா, நம்ம மனசில் வந்து ஒரு நியூ இயர் ஒரு இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் தான். 2021 2022 நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்கன்னு கேட்டால் ஒரு 1900 இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஆங்கிலம் தான் வந்து அந்த ஆங்கில புத்தாண்டு, நம்ம வந்து இந்த ரோமன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த வருடத்துக்குள்ளே, அதாவது இந்த ஜனவரி 1 டிசம்பர் 31 2022 என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் நிகழுது, அந்த கிரக மாற்றங்கள் அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஓவராலாக ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பலன் தான் வந்து இதில் சொல்கிறது. ஸோ இந்த பீரியடுக்குள்ளே ஜனவரி 1 டிசம்பர் 31 பிளானட்டரி டிரான்சிட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரக பெயர்ச்சிகள், அதை வச்சு இந்த வருடம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தானே ஒழிஞ்சு, டெஃபினேட்டிவாக ஜனவரி 1 டு டிசம்பர் 31 வந்து தமிழ் வேத ஜோதிடத்துக்கு எந்த ரெலவன்ஸோ சிக்னிஃபிகன்ஸோ கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, என்னென்ன மாதிரியான கிரக நிலைகள் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 1 டிசம்பர் 31 இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து அஷ்டமத்துலேருந்து விலகிட்டார். ஆல்ரெடி புது வருடம் பிறக்கும் பொழுதும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். ஸோ அங்கேருந்து அந்த புது வருடம் பெயரும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியை வந்து குரு பகவான் தன்னோட 5 பார்வையால் பார்க்குறாரு. அடுத்து தைரியஸ்தானமான 3 இடத்தை வந்து குரு பகவானோட பார்வை இருக்குது. 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் குறிக்கிற இடம், 5 இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறாரு. இதனால் என்னங்க ஆகும் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிரக நிலை, அதாவது இந்த குருவுடையினுடைய இந்த கோச்சார நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ராசியையும் பார்க்குறாரு, அவங்களுடைய மிதுன ராசியவே பார்க்குறாரு. அடுத்து 5 இடத்தையும் பார்க்குறப்ப அடுத்து 3 இடம் அப்படிங்கிறது என்னென்னா வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வந்து இந்த வீரியத்தை குறிக்கிற இடம். ஸோ அந்த குழந்தை பேருக்கான எல்லா விஷயத்தையுமே குரு பகவான் வந்து இந்த நேரத்தில் வந்து கவர் பண்ணுறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அமையும். எப்போ வரைக்கும் அப்படின்னா, எதுக்குள்ளே அமைஞ்சிரும் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒரு மிடில் வரைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து ஏப்ரல் 13 மேலே 9 இடத்துலேருந்து 10 இடம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ந்துருவார். ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு, அதாவது இந்த ஏப்ரல் 13 முன்னாடியே வந்து பெரும்பான்மையான மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் வந்து அந்த ஏப்ரல் 13 வரைக்கும் அந்த 4 பார்த்துட்டு இருக்கப்போ என்னென்னா, இத்தனை காலமாக அந்த அஷ்டம சனி, அஷ்டம குரு இது மாதிரியான விஷயங்கள், அதாவது கண்டசனியிலேருந்து ஆரம்பித்து சொல்கிறேன், கண்டசனி ஜென்ம ராகுலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு மனக்குழப்பம், மனப்பேதளிப்பு, ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லாமல் செஞ்ச வேலையை வந்து இழந்தவர்கள், தொழில் நஷ்டம் ஏற்பட்டவங்க, கடன்காரனாகி, அதாவது அந்த மூளை வந்து ஒரு மழுங்கிய நிலைக்கு, விரக்தியோட உச்சத்துக்கு போன ஒரு மனநிலையில் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த குரு பகவான் தன்னுடைய அந்த திவ்ய திருஷ்டி 5 பார்வையால் உங்களை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு ஒரு விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க, ஒரு டிப்ரெசிவ், அந்த டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷனில் இருந்தீங்க பார்த்தீங்களா, க்ரானிக் டிப்ரெஷனில் அந்த ஃபேஸ்லேருந்து முதல்ல உங்களை வெளியே எடுத்துகிட்டு வருவார். அதாவது என்னென்னாக்கா திருப்பி வந்து பார்வைகள் தெளிவாகும், உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிற ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா தைரியஸ்தானத்தை பார்க்குறப்ப இதையே பார்த்துட்டோம், இதையே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், இனி என்ன பெருசாக நமக்கு நடந்துட போகுதுன்னு அதையும் தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்து உங்களுடைய அந்த டிப்ரெஷன்லேருந்து, மன அழுத்தம், மன சிதைவு, அது மாதிரி இடத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார்.
அதுங்க எதையுமே மாத்திர முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏற்கனவே ஏற்பட்ட கடன் நஷ்டம், வேலை இழப்பு, இது எல்லாத்தையும் வந்து போய் நம்ம வந்து டைம் மிஷினில் போய் மாற்ற முடியாது. ஆனால் என்னென்னா, ஒரு அதோட ஒரு பெரிய ஆளாக நம்ம உருவாகிறப்ப நம்ம வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து மாற முடியும். அது நான் ஏற்கனவே கூட அந்த உதாரணத்தை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்டில் வந்து ஃபெயிலியர் ஆகி பேங்க்ரப்ட் வரைக்கும் போனார். ஆனால் அவர் அந்த இடத்துலையும் டவுன் அண்ட் அவுட் ஆயிருந்தாருனாக்க, அதாவது தோத்ததோடு முடிச்சிருந்தாருன்னா, இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் அந்த உலகம் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் திருப்பி வெற்றி பெற்று இன்றைக்கி உலக பணக்காரன் ஆனதுனால அந்த அவர்பட்ட அடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு, வரலாறு. இன்றைக்கி வந்து பரவாயில்ல, அந்த இடத்துல விழுந்து மனுஷனாக இன்றைக்கி வந்து மேலே வந்திருக்கார், அது மாதிரி தான் மாறி இருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கி தேதிக்கு வந்து அனில் அம்பானி வந்து பேங்க்ரப்ட், இன்றைக்கி வந்து அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கார். ஒருவேளை அனில் அம்பானி நம்ம வாய் முகூர்த்தம்னே வச்சுக்கோங்களேன், இதிலிருந்து அவர் மீண்டு திருப்பி வந்து முகேஷ் அம்பானிக்கு ஈக்குவலாக திருப்பி ஃபோர்ப்ஸ் மேகசினில் வர அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வராருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அனில் அம்பானி இந்த உலகம் கொண்டாடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு தோத்தவர், அவரை வந்து நம்மளே நீங்கள் நான் வந்து அவரை கம்பேர் பண்ணுறப்ப கிள்ளுக்கீரை தான் அப்படின்னாலுமே அவன் ஒரு பேங்க்ரப்ட் திவாலான பர்சன், அப்படி தான் நம்ம பார்வையிலேயே நீங்கள் அனில் அம்பானி இருப்பார் இல்லையா. அந்த இடத்துல தான் மோர் ஆர் லெஸ் நீங்களும் இருக்கீங்க, மிதுனராசிக்காரர்களும். ஏதாவது இவன் தோத்தவன் வாழ்க்கையில், இவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டான் வேஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கீங்க இல்லையா. நீங்கள் மட்டும் இல்லை, உலகமும் உங்களை அப்படி தான் பார்க்குது இல்லையா. நீங்கள் டவுன் அண்ட் அவுட் ஆகாமல் திருப்பி ரீபவுன்ஸ் ஆகி திருப்பி வாழ்க்கையை நான் என்னான்னு பார்த்துடுறேன், எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு நான் இந்த தடவை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவை வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுக்கு உருவாக்குவார். ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி தைரியஸ்தானம், அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறப்ப பூர்வ புண்ணியம் வலு ஆகுது அப்படிங்கிறப்ப குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க, குலதெய்வத்துடைய அந்த குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஆசையினால் உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள், ஏன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான், ஐந்தாம் இடம் வந்து சுபிக்ஷம் அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும். அதாவது ஐந்தாம் இடம் தான் அது உங்களுடைய லாபஸ்தானம் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ணும். ஆனால் ஐந்தாம் இடம் என்ன முடிவு பண்ணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லாபம் அப்படிங்கிறது 100 ரூபாயும் லாபம் தான், 1 கோடி ரூபாயும் லாபம் தான். ஸோ நீ 100 ரூபாய் லாபம் அடைய போறியா இல்லை 1 கோடி ரூபாய் லாபம் அடைய போறியா அப்படிங்கிறத வந்து அந்த பூர்வீக அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அதுதான் வந்து முடிவு பண்ணும். ஸோ அந்த கொடுப்பனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம். உங்களுடைய முன்னோர்கள் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க, என்ன பாவ கணக்கு கொடுத்துட்டு போனாங்களா, புண்ணிய கணக்கு கொடுத்துட்டு போனாங்களாங்கிறது அந்த ஐந்தாம் இடம் சொல்லும். ஸோ குரு வந்து தன்னுடைய அந்த 9ஆம் பார்வையால் உங்களுடைய 5ஆம் இடத்தை இந்த 13 வரைக்கும் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் விஷயத்துலேயும் சரி, அதாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டதாக இருக்கட்டும் சரி, அடுத்து இந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு உந்துதலாகவும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் பார்வை வந்து 5ஆம் இடத்துல விழுகிறது உங்களுக்கு உதவி பண்ணும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து 10ஆம் இடம், அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 10ல் குரு வந்தால் பதவி பறி போயிடும், கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், குரு பகவான் ஆட்சி பலம் பெறாரு சரிங்களா, அவருடைய சொந்த வீடு மீன வீட்டுக்கு பெயர்றாரு, பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து அஷ்டம குருவை விட 10ஆம் இடத்துக்கு போகிற குரு ஒன்று கெடுதலாம் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக, ஏன்னா 10ஆம் இடத்துல குரு போகும்பொழுது அவருடைய 5ஆம் திருஷ்டி எங்கே விழுகும் கேட்டால் அவங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் விழும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தன வரவு, ஏன்னா உங்களுடைய ராசியை பார்த்து அவர் வந்து உங்களுடைய மனதை தெளிவாக்கியிருக்காரு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர்றதுக்கான பிளான், அதாவது பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் பிளானிங் பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பார். என்னென்ன பண்ணணுங்கிற பிளான் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருவீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்து அதிலிருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிற நேரம், பணம் வர நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரலுக்கு மேலே, ஏன்னா ஏப்ரல் 2022
ஏப்ரல் 2023 வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்துல தான் இருக்கார். கம்ப்ளீட் 1 இயர் அங்கே தான் இருக்காருங்கிறப்ப உங்களுடைய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு வருஷம் காலம். அப்போ உங்களுக்கு பண வரவுன்றது சரளமாக வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருந்த கடன்கள் பழைய கடன்கள் அடையும் சரிங்களா. ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கிறப்ப அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஒரு மிக சிறந்த அமைப்பு. சரி, அடுத்து வந்து இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்து வேற எந்த வீட்டை பார்ப்பாரு அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பாரு, 4ஆம் வீடு. ஸோ தனம் வரும்பொழுது சுகம் கூடவே வரும் இல்லைங்களா. ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் குறிக்கிறது 4ஆம் இடம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு நடக்கிற தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களின் வலுவை பொறுத்து உங்களுடைய 4ஆம் அதாவது குருவினுடைய 4ஆம் பார்வை ஏப்ரலுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், ஏப்ரல் 2022க்கு அப்புறம் இந்த 4ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை பதியுது இல்லையா, சமசப்தம பார்வை 7ஆம் பார்வை தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஹை கான்சன்ட்ரேட்டட் அந்த ஒரு ஒளி வீச்சு நடக்கும். ஸோ அந்த 7ஆம் இடத்தை வந்து பார்க்குறப்ப என்னன்னு கேட்டால் உங்களுடைய கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி புது வாகனம் வாங்குகிற அமைப்போ, திரும்ப சொல்கிறேன் வாகனம் அப்படின்னா ஹெர்குலிஸ் சைக்கிளும் வாகனம் தான், ரோல்ஸ் ராய்ஸ் காரும் வாகனம் தான் சரிங்களா. நீங்கள் ஒரு ஆல்டோ வாங்க போகிறீங்களா இல்லை வந்து ஆவுடி வாங்க போகிறீங்களாங்கிறத வந்து உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும். ஆனால் வாகனம் ஒரு அதாவது யோசிச்சு பாருங்களேன், நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு சுகம். சைக்கிளில் போயிட்டுருக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கினாருன்னா அது வந்து அவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம்ங்கிறது சுகத்தை குறிக்கிறது. இப்போ எக்ஸல் சூப்பரில் போயிட்டு இருந்த மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியர் பைக் ஒன்று வாங்குறாரு அப்படின்னா அது அதே ஒரு எக்ஸல் ஒரு டூ வீலரில் போயிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு ஆல்டோ வாங்குறாருன்னா சந்தோஷம். ஃபேமிலியோட ஒரு ஏசி போட்டு ஒரு சின்னதாக ஒரு காரில் காம்பேக்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வராருங்கிறது சந்தோஷம். இது மாதிரி அதாவது சுகம் அப்படிங்கிறது வந்து ஒரு படிநிலையிலேருந்து அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு பேர் மட்டும்தான் சுகம்ங்க. நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கான்டெம்ட் அப்படின்பாங்க. அதாவது பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரே லைஃப் ஸ்டைலில் ஒரே சுக போகத்தை அனுபவிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அது உச்சக்கட்ட சுகபோகமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அது உங்களுக்கு பிடிச்சி போயிடும், அடப்போட இது என்ன இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே ஒன்றுலேருந்து இன்னொரு படிநிலையை கடக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அந்த சுகம் அப்படிங்கிற விஷயம் அடங்கியிருக்கு. ஸோ அப்போ என்ன குரு பண்ணுவார் அப்படின்னா அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறப்ப நீங்கள் இப்போ இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையோட சுகபோகத்திலேருந்து ஒரு படிநிலை உங்களை உயர்த்துவார். ஒரு படிநிலையை உயர்த்துவார்னா எப்படி சார் அப்படின்னா, வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு ஒன்று குடித்தனத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தனி வீடு, நல்ல ஒரு பார்க்கிங் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தனி வீடுக்கு வந்து வாடகைக்கு மாறலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒத்திகைக்கு இந்த லீஸ்க்கு வந்து ஒரு வீடு கிடைக்கலாம். நல்ல வந்து ஒரு அமைப்பான வீடு வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் லீஸ் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஒரு நல்ல வீடு அமையலாம். இல்லை நல்ல ஒரு கிரக அமைப்பு நல்ல தசா புத்திகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு சொந்த வீடே வாங்கலாம். சரி, கார் வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகன யோகம் கார் வாங்குகிற அமைப்பு ஏற்படலாம். காரில் நான் சொன்ன மாதிரி ஒரு இப்போ வந்து ஒரு ஆல்டோ வச்சுருக்க ஒரு ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடான் கார் மாதிரி, அதாவது இந்த ஹுண்டாய் வெர்னா மாதிரி, மாருதி ஷிஃப்ட் டிசைர் மாதிரி மாதிரி பெரிய கார்கள் வாங்குகிற சியாஸ் மாதிரி ஒரு பெரிய கார் வாங்குகிற ஒரு அமைப்பு ஏற்படலாம். இது மாதிரி ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 2022க்கு அப்புறம் மாறக்கூடிய குரு பகவான் அதாவது 10ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் கட்டுப்படும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நோய் ஏதாவது வந்து ஒரு தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்து ஒரு உடல் உபாதை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நாள்பட்ட சிறு வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் சரியாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கனாக்க அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்வாங்க.
ருணம் அப்படின்னா கடன், கடன் இருந்தால் கடன் கட்டுப்படும். ரோகம் அப்படின்னா நோய்கள், சிறு சிறு நோய்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் கட்டுப்படும், நாள்பட்ட சிறு நோய்கள் கட்டுப்படும். சத்ரு, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எதிரி, நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுடைய ஜென்ம எதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகையை வந்து விட்டுருவாங்க உங்ககிட்ட. நீங்களும் அவங்க மேலே இருக்கிற பகையை வந்து விட்டுட்டு போயிடுவீங்க. எப்பயுமேங்க ஒருத்தவங்க மேலே நம்ம பகையை வச்சுட்டு அந்த வெஞ்சன்ஸும் கிரட்ஜியும் வச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்மளோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை அதுதான் எடுத்துக்கும். ஏன்னா எந்நேரமும் நம்ம வந்து சின்சியராக அவங்கள வெறுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத மறந்துட்டு இல்லை அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவன் மேலே இருக்கிற வெறுப்புலேயே வந்து நம்மளோட முக்காவாசி நேரத்தை செலவு பண்ணிடுவோம். இதே அந்த பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போட அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி போக ஆரம்பிப்பீங்க. இல்லை அவன் வந்துட்டு அடப்போப்பா அவர்கிட்ட போய் நான் பகை பாராட்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒதுங்கி போவாங்க. அந்த பகைங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இல்லாமல் போகிறது என்ன ஆகும்னா நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். விச் இன் டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஸோ எப்பயுமே உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிடலாம். செல்ஃப் சென்டர்டுன்னு சொல்லுவாங்க, தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிட்டே போவாங்க. ஏன் கெடு போட்டு கெட்டு போனால் எனக்கு அதாவது அதுக்குன்னு போய் நீங்கள் அவனை கெடுதல் பண்ணு, இல்லை உனக்கு என்ன கெடுதல் இருந்தாலும் நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் என் வேலையை பார்க்குறேன், உன் வேலையை நீ பாரு. நீ வந்து உழைக்கிறியா நீ முன்னேறுவேன், நீ உழைக்கலையா நீ முன்னேற மாட்டேன், அது வந்து உன் லைஃப், நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். இது மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும், உங்களை பற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது வந்து குரு பகவான் இந்த 2022 உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகள். சரி, அடுத்து முக்கியமாக வேற என்ன பயிற்சிகள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான், இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நவநீக அதாவது நவநாகரீக ஜோதிடர்கள் கூட இந்த ஏரியாவை டச் பண்ண யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டால் அது திருக்கணிதப்படி தானே மாறுது, அப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறலையே அப்படின்ட்டு. அதாவது சனி பகவான் வந்து ஒரு ஷார்ட் பீரியடு, அதாவது ஏப்ரல் மாதம் கடைசியில் கிட்டத்தட்ட 29ஆம் தேதி போல் வந்து சனி பகவான் என்ன பண்ணுறாரு, மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பெயர்ந்துட்டு மே ஜூன் 2 மாதம் ஜூலை 13 திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு வந்துடுவார். அப்படின்னா என்னென்னா மே ஜூன் ஜூலை மாதம் ஒரு 10-12 தேதி அப்படின்னாக்க ஒரு 2.5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்துலேருந்து விலகிறாருங்க. அது வந்து மிகப்பெரிய ரிலீஃப். எப்படின்னா ஒரு மலை பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் முதுகுலேருந்து அதை இறக்கின மாதிரி. சரிங்களா? ஏன்னா அஷ்டமத்துலேருந்து சனி வில, இப்போ அது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார், கரெக்டு தான். ஆனால் என்னென்னா அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார், அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சனி பகவான் வந்து நீச நிலை, அதாவது வக்ரம் நீசம் பகை மாதிரி வீட்டில் இருந்து அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறத விட அவருடைய சொந்த வீட்டில் இருக்காருங்கிறது நல்ல விஷயம். அதை தாண்டி என்னென்னா புதனும் சனி பகவானும் திக் ஃப்ரெண்ட்ஸு. சரிங்களா? சனி பகவானுக்கு 2 கிரகங்கள் தான் வந்து நட்பு கிரகங்கள், ஒன்று புதன் இன்னொன்று சுக்கிரன். மற்ற எல்லா கிரகங்கள் கூடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சமம் இல்லை, அதாவது சமம் அப்படின்னா நட்பும் கிடையாது பகையும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிலை, அப்படி இல்லைன்னா பகை. இப்படி தான் வந்து சனி பகவான் வந்து அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் மித்த பிளானட்ஸ் கூட. ஸோ நட்பு கிரகமான 2 நட்பு கிரகம் தான். சரிங்களா? புதனும் சுக்கிரனும் மட்டும்தான். இதில் புதனுக்கு வந்து அவர் அஷ்டம சனியாக வரும்பொழுது அவர் இருக்கிற இடம் 8, அதாவது அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மகரமாக வர்றதுனால என்னென்னு கேட்டால் மித்த ராசிகளை விட, அதாவது மித்த ராசிகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது மொத்தமாக அழிச்சு ஒழிக்கிறார் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் வைப்பார். திருப்பி முன்னேறத்துக்கான திருப்பி வந்து அந்த ஒரு வாழ்க்கை அந்த அஷ்டமத்துலேருந்து விலகும் பொழுது திருப்பி வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை மொத்தமாக முடிக்காமல் ஒரு மிச்சம் வச்சுட்டு போவார். ஸோ இந்த ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் பர்ன் த பிரிட்ஜஸ் அப்படின்பாங்க. அதாவது என்னென்னா ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மொத்தமாக வந்து பகையை வளர்த்து அவங்களுக்கும் உங்களுக்கு கனெக்ஷனையும் மொத்தமாக கட் பண்ணிக்காதீங்க அப்படின்வாங்க. சரிங்களா?
இங்கே சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த முன்னேற்ற பாதைக்கான வழியை வந்து ஒரு 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 சின்ன ஒரு பாதையை விட்டுட்டு தான் போயிருப்பார், விட்டுட்டு தான் போவார். அப்போ என்னென்னா நீங்கள் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப சீக்கிரமாக அந்த எட்டாம் அந்த அஷ்டம சனி முடிஞ்ச உடனே ரொம்ப வேகமாக இருக்கும். மிதுனம் பவுன்ஸ் பேக் ஆகிறது, உத்தராசி பவுன்ஸ் பேக் ஆகிறது. அதாவது பவுன்ஸ் பேக்னா என்னென்னா கீழே விழுந்ததுக்கப்புறம் திருப்பி எவ்வளோ வேகமாக மேலே எழுந்திருக்கிறீங்களோ அதான் பவுன்ஸ் பேக்னு சொல்லுவாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா சந்திரமுகி படம் வந்துச்சு இல்லையா, இவரோட ரஜினிகாந்தோட படம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாபா படம்னு நினைக்கிறேன், பாபா வந்து பயங்கர ஃப்ளாப் அந்த படம், கமர்ஷியலாக நான் சொல்கிறேன். அதாவது வணிக ரீதியாக அந்த படம் பயங்கர ஃப்ளாப்பு, பயங்கரமாக வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து அதாவது தயாரிப்பாளர்கள்லாம் பயங்கரமாக நஷ்டம் அடைஞ்சாங்க. ஏகப்பட்ட இவர் வந்து பணம்லாம் போட்டு செட்டில் பண்ணி விட்டார். சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகுது, சந்திரமுகியோட 100வது நாள் அந்த வெற்றி விழாவில் வந்து சொல்கிறார் அவர், நான் வந்து யானை கிடையாது, விழுந்தால் வந்து எந்திரிக்க கஷ்டப்படுறதுக்கு, நான் குதிரை, எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னார். இது ஏன் நான் இங்கே கோட் பண்ணுறேன் அப்படின்னாக்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அவங்கள விழ வச்சாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குதிரை மாதிரி திருப்பி எந்திரிச்சிருவாங்க. சனி பகவான் கொடுக்குற அந்த கஷ்டங்கள்லேருந்து டக்குன்னு திருப்பி போன்ஸ் பேக் ஆகி மேலே வந்துடுவாங்க. எப்போனா அஷ்டம சனி முடிஞ்சோடனே உடனே வந்து அந்த அஷ்டம சனி எப்போ உங்களுக்கு முடியுதுன்னா 2023 தான் முடியுது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா ஒரு 2.5 மாதம் மட்டும் அந்த ஒரு அந்த அதிசார பெயர்ச்சின்னு சொல்லுவாங்கங்க, முன்னாடி கிரகம் போயிட்டு திருப்பி பின்னாடி வரும் சரிங்களா, அது மாதிரி வந்து ஒரு அதிசாரமாக ஒரு 2.5 மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்குறாரு இந்த அஷ்டம சனியிலேருந்து. அது எது மாதிரி நேரத்தில் வருதுன்னா குரு நல்ல பொசிஷனுக்கு, அதாவது அஷ்டம குருலேருந்து விலகி குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போன டைமில், பாக்கியத்திலேருந்து அகைன் 10வது இடத்துக்கு ஆட்சி பெற்ற நிலைக்கு போன டைமில், அடுத்து வந்து என்னென்னா சனி பகவான் அந்த 9வது இடத்துக்கு வராரு, பாக்கியஸ்தானத்திற்கு, உங்களுடைய பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அப்படின்னா என்னென்னா ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பாக்கியம் நல்லது பண்ணணுன்னா அதை யார் கொடுப்பார்னா சனி தான் கொடுப்பார். உங்களுக்கு வந்து கிவ்வரே அவர் தான். அவர் வந்து நல்ல வலுவான கோச்சாரத்தில் வலுவான நிலையில் 9வது இடத்துல ஆட்சி பெற்று, அதுவும் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் தான் உள்ள நுழைவார். அந்த நேரத்தில் அந்த பெயரும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் வந்து கும்பத்தில் தான் இருப்பார். அவிட்டம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பாருங்க. லாபஸ்தானத்தில் அப்போ அந்த டைமில் வந்து சித்திர மாதம் வரும். ஸோ சூரியன் வந்து உச்சமாக இருப்பார். அரசாங்க வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஏதோ ஒன்றுனா உங்களுக்கு சாதகமாக அந்த விஷயம் முடிஞ்சிடும், உங்களுக்கு ஃபேவராக அந்த விஷயம் வந்து கன்க்ளூட் ஆகும். எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த சனி பகவான் வந்து பெயர்றாரு இல்லையா ஏப்ரல் மாதத்தில், அந்த மே ஜூன் அந்த 2 மாதம் சொன்னேன் இல்லையா, மே ஜூன் ஜூலையோட பாதி வரைக்கும் இந்த 2.5 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 2.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஃபேவரபுளாக உங்களுக்காக உங்களுக்கு வந்து ஏதாவது அரசாங்க பிணக்கு ஏதாவது ஒன்று இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு லாபகரமாக முடியும். இல்லை உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து ரொம்ப நாளாக நிலுவையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் அந்த 2.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா தன்னுடைய 3வது பார்வையால் ஆட்சி பெற்ற இவர் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. அதை வந்து மறந்துடாதீங்க. சனி பகவானுடைய பார்வை தீமைகளை மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அவர் யாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதாவதுங்க ஒரு கெட்டவர் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் கெட்டவராக இருக்கலாம், ஆனால் அந்த மனுஷன் அவருடைய குழந்தைக்கு நல்லவராக இருப்பார் இல்லையா. அது மாதிரி எல்லா கிரகத்துடைய பார்வையிலும் சனி பகவான் கெட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் இவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி. 9 கோடைய கிரகம், அதுவும் 9வது இடத்துல ஆட்சி புலம் பெறாரு, அவிட்ட நட்சத்திரத்துடைய அதாவது லாபஸ்தானாதிபதி, லாபாதிபதியோட நட்சத்திர சாரத்தையும் வாங்கி அந்த லாபாதிபதியை கூடவே வச்சுக்கிட்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ வந்து இது வந்து ரொம்ப அது இந்த 2.5 மாதம் நீங்களே வந்து இந்த 2.5 மாதத்தை வந்து உங்கள் லைஃப்பில் பாருங்கள். அடுத்த வருஷம் அதாவது இந்த ஏப்ரல் முடிஞ்சு இந்த மே ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஜூலை பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நொட்டோரியஸான, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில், அரசாங்கம் சார்ந்த ஒரு லாபம் சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக எங்கே பார்ப்பாரு அப்படின்னா, கும்பத்தில் கும்பத்துக்கு வர்றாரு அப்படின்னா, கும்பம் ஒன்று, மீனம் ரெண்டு, மேஷம் மூணு, ரிஷபம் நாலு, மிதுனம் அஞ்சு, கடகம் ஆறு, சிம்மம் ஏழு. சிம்மம் வந்து ஏழாம் வீடு, அப்போனா மிதுனத்துக்கு மூன்றாம் வீடு. உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய தைரியஸ்தானம், அடுத்து வந்து சகோதரர்களை குறிக்கிற இடம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்க, உங்களுடைய ஏன்னா இவர் பாக்யாதிபதி, அதை புரிஞ்சுக்கோங்க. பாக்யாதிபதி தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய சகோதர ஸ்தானத்தை, தைரியஸ்தானத்தை, வீரியஸ்தானத்தை பார்க்குறப்ப, இதுவரைக்கும் அந்த அஷ்டம சனினால் அவர் உங்களை வந்து அந்த மனநிலையில் அவங்க தைரியத்தை, அதாவது ஒரு மனுஷனுக்கு தைரியம் இருந்தால் தானே ஏதாவது ஒன்று பண்ண முடியும். எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒன்று செய்யறதுக்கே பயம் வரும். இதை செஞ்சு இதுவும் நஷ்டமாயிடுச்சுன்னா, இதுவும் இதாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, முயற்சிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அந்த மனுஷன் வந்து செய்யறத நிறுத்திடுவான். ஏன்னா எல்லாமே தப்பாக தான் போகுதுங்கிறப்ப முயற்சி நின்று போயிடும். ஒரு மனுஷனுடைய முயற்சி ஸ்தானம் எது அப்படின்னா மூன்றாம் இடம். தைரியம், வீரியம், உன்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சி ஸ்தானத்தை பாக்யாதிபதி பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, புது முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அந்த புது முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா தன்னுடைய மூணாம் பார்வையார லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க, சரி ஏழாம் பார்வையாக வந்து அவருடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து அவருக்கு இருக்கிற திருஷ்டி என்ன? பத்தாம் திருஷ்டி. ஸோ பத்தாம் திருஷ்டி எங்கே பார்ப்பாரு? எட்டு கன்னி, ஒன்பது துலாம், பத்து விருச்சிகம். விருச்சிகம் வந்து உங்களுக்கு எத்தனாம் இடம்? ஆறாம் இடம். ஸோ அவங்களுடைய பாக்யாதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறப்ப என்னாகும்? எதிரிகள் கட்டுப்படுவார்கள் சரிங்களா. அதாவது குரு பகவான் என்ன விஷயத்தை பண்ணுறாரோ அதை சனி பகவானும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆடட் வேல்யூ சேர்க்குறாரு. எதிரிகள் கட்டுப்படுவாங்க, நோய்கள் கட்டுப்படும், ஜாயிண்ட் பெயின்ஸு, மூட்டு வலி சரிங்களா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து, ஏன்னா சனி பகவான் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரக கிரகங்கள் கிரகம் அவர். இந்த மூட்டு வலி, ஜாயிண்ட்டு, இதுக்கெல்லாம் அவர் தான். எக்ஸ்கிரிட்ரி ஆர்கன்ஸுக்கு எல்லாமே ஆசனாவாக, இதுக்கு எல்லாமே சனி பகவான் தான் வந்து காரகன். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, இது மாதிரி மூட்டு வலி, ஏதாவது உங்களுக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இது மாதிரி ஏதாவது இருக்குது, க்ரானிக்காக ரொம்ப சிவியராக பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் மட்டுப்படும். எதிரிகள் வந்து பார்த்திங்கனாக்கா விலகி செல்வார்கள் உங்கள்கிட்டருந்து. பகை, அதாவது உங்கள்கிட்ட நட்பாகிறாங்களோ இல்லையோ, ஆனால் பகையை வந்து விளக்கிட்டு கிளம்பிடுவாங்க உங்கள் லைஃப்லேருந்து. கடன் பிரச்சனைகள்லேருந்து உங்களை வந்து மீட்டு வெளியெடுப்பார். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், சனி பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி. பாக்யாதிபதியோட பார்வை என்றைக்குமே ஒரு மனுஷனை கெடுக்காது. இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். இந்த ரெண்டரை மாதம் இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி மகரத்துக்கு வருவார். திருப்பி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பழைய குருடி கதவு குருடின்பாங்க ஒரு பழமொழி கிராமத்தில், அது மாதிரி திருப்பி எட்டாம் இடத்துக்கு வந்தோம்னா திருப்பி வந்து கஷ்டங்களை திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்வீட் கடையில் ஒரு ஸ்வீட் வாங்குறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் கொடுங்கன்னு கொசுறு கேட்போம்ல, அது மாதிரி ஒரு அஷ்டம சனி விலகுனா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கான சாம்பிளை இந்த ரெண்டரை மாதத்தில் அவர் காமிச்சிட்டு போவார். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இதை பார்க்குறவங்க வந்து அந்த ரெண்டரை மாதம், அதாவது மே ஜூன் ஜூலையோட பாதி வரைக்கும் இந்த ரெண்டரை மாதம் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கையிலங்கிறத தினம் தினம் ஒரு டைரி போட்டு எழுதி வேணா கூட வைங்களேன். இது மாதிரி தான் அந்த அஷ்டம சனி விலகுனதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் 2023 பெயரும்போது அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு அது மாதிரி இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன பெரிய பெயர்ச்சி நடக்குது 2022 மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுகேது பெயர்ச்சி நடக்குது சரிங்களா. ராகுகேது பெயர்ச்சி மார்ச் கடைசியில் வருது. ஸோ ராகு பகவான் இப்போ எங்கே இருக்காரு? விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அதாவது ஏற்கனவே வருமானம் இல்லை, அப்புறம் வந்து விரயத்தில் வேற உட்காந்துருனாக்கா கையில் 100 ரூபா வந்தால் அந்த 100 ரூபா கூட செலவாயிருக்கிற மாதிரி நிலையில் இருப்பீங்க இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா விரயஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு பெயர்றாரு. மார்ச் கடைசியில் பெயரும்பொழுது கிட்டத்தட்ட 14 வந்து சித்திர மாதம் பிறக்கும். அப்போ அங்கே சூரியன் வேற உச்சமாக இருக்காரு. ராகு எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல கெட்டது பண்ணாது.
லாபஸ்தானத்தில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த புராண கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராவணன் வந்து தன்னோட பையன் பிறக்கும்போது எல்லா கிரகத்தையும் அந்த 11 இடத்துல போட்டு அடைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்து ஒரு மனுஷனுக்கு நல்லதை தான் பண்ணும், தீமை அதாவது நல்லது பண்ணுறது கம்மியானாலும் ஆகமே ஒழிஞ்சு தீமை பண்ணாது, இதை வந்து நம்ம கேரண்டீடாக சொல்லலாம். ஸோ 11 இடத்துக்கு ராகு வராரு. 11 கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா பாக்யஸ்தானத்தில் சனி பகவானோட பாக்யாதிபதி கூடயே உட்காந்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ராகுவும் 11 வராரு, சூரியன் உச்சமாக அங்கே உட்காந்துருக்காரு. நீங்கள் நினைக்கலாம் சூரியன் வந்து அப்போ ராகுவும் சூரியனும் அந்த டைமில் ஒரு ஒன்று சேர்றாங்கன்னா அது கிரகண தோஷம் இல்லையா அப்படின்ட்டு. 11 இடத்துல அதெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது. 11 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு காம்பினேஷன் ஏற்படுறதுங்கிறது உங்களுக்கு வர வேண்டிய அந்த இன்கமிங் கெயின்ஸ். பாருங்களேன், எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து காமனாக சொல்லுது. உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள், தடைபட்ட லாபங்கள், வம்பு வழக்குகள் மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள், இது மாதிரி உங்களோட லாபம் லாபம் லாபங்கிற ஒரு விஷயத்தை 2022 நிறையா இடத்துல குறிக்காட்டுது. ஸோ உங்களுடைய இந்த பிரச்சனைகள் கடந்த வந்து ஒரு 4-5 அனுபவித்த பிரச்சனையிலிருந்து அந்த ரிலீஃப் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2022 ஃபுல்லாகவே உங்களுடைய ட்ராவல் இருக்கும். ஏன்னா மார்ச் கடைசியில் வந்து ராகு பெயர்ந்தால் அடுத்து 1.5 வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுங்கிறதே பெரிய யோகம். வியூக வணிகம், ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் காரகன் ராகு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மேஷம் அப்படிங்கிறது சூரியன் அந்த இடத்துல அந்த ஒரு பெயரும் பொழுது அங்கே உச்சமாக இருக்காரு, கொஞ்ச நாள் சித்திரையில் வந்து சேர்றாருங்கிறப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 5 இடம், காலபுருஷனுடைய 5 இடம் என்ன, சிம்மம். 5 இடம் தான் வந்து வியூக வணிகம், லாட்ரிலேருந்து வரக்கூடிய பணங்கள்லாம் வந்து 5 இடம் குறிக்கும். ஸோ அதுக்கு காரகனான இவர் பேர் என்ன, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராகு கூட சேர்றது அப்படிங்கிறது ஒரு சிறந்த யோகம். எப்பயுமே ஜாதகத்தில் இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுனாவே அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகம் இருக்கும். அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க அவங்க வாழ்க்கையில். சூரியன் ராகு நட்சத்திரத்தில் நின்னால் கூட அது வந்து பொருந்தும். இங்கே சூரியன் ராகு வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷன் ஏற்படுது 11 வீட்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்கமிங் கெயின்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், வியூக வணிகம், திடீர் லாபம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிகழும். சரி, இப்போ இது வரைக்கும் அதாவது கேது பகவான் வந்து 6 இடத்துல இருந்தார். ஸோ வந்து அந்த எதிரிகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சுருந்தார். இப்போ அந்த கேது பகவான் வந்து இங்கே அதாவது 5 இடத்துக்கு வந்துடுறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, அப்போ வந்து அது கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டால் குரு பகவான் சனி பகவான்னு மாறி மாறி அந்த 6 இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அந்த இடத்த சுபத்துவப்படுத்துறதுனால இத்தனை நாள் வந்து கேது கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. உங்களுடைய எதிரிகள் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் வந்து உங்களை பாதிப்பு ஏற்படுத்தாமல் கேது பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா இனி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்த்துக்குவார், சனி பகவான் பார்த்துப்பார், சரிங்களா. அடுத்து கேது வந்து 5 இடத்துக்கு போகிறாரு, அப்போ அது கெடுதலா அப்படின்னா 5 இடம் அப்படிங்கிறது துலாம் வீடு, துலாம் வீட்டுக்கு தான் அவர் பெயர்றாரு இல்லைங்களா. ஸோ அப்போ துலாம் வீட்டுக்கு பெயரும் பொழுது எங்கே இருக்காரு, மேஷத்தில் இருக்காரு. கரெக்ட், மேஷத்தில் இருந்தால் அதுங்க ராகுகேது ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து பேசிக்கான க்வெஸ்சனாக இருக்கலாம், பட் ஸ்டில் இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. ஒரு ஸ்கேல் நீங்கள் நடுவில் பிடிச்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கேலோட அந்த அப்பர் சைடை வந்து ஒரு 30 கொஞ்சம் டில்ட் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்கேலோட அந்த அதர் ரெண்டு கீழ்ப்பகுதியும் ஒரு 30 வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் டில்ட் ஆகும். அதுதான் அது மாதிரி தான் ராகு கேது நகரும். ராகு இருக்கிற இடத்துலேருந்து கேது 7 இடத்துல தான் எப்பயுமே இருப்பார். அந்த ஒரு பயிற்சி நடக்கும்போது இப்போ ராகு வந்து ஒரு 30 நகர்ந்தால் கேதுவும் ஒரு 30 அப்படி நகருவார். ரெண்டுமே ஒரே ஆக்சஸில் தான் வந்து நகரக்கூடிய கிரகங்கள். ஸோ மேஷத்தில் ராகு வரும்பொழுது துலாமில் வந்து பார்த்திங்கன்னா கேது வருவார். துலாம் அப்படிங்கிறது பெண் கிரகம், அதாவது பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ கேது அப்படிங்கிறது வந்து பெண்களை அகைந்து டினோட் பண்ணுற ஒரு கிரகம் தான் வந்து கேது. கேதுவும் வந்து ஒரு ஃபெமினைன் எனர்ஜி தான். ஸோ இந்த இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும், 5 இடத்துல வரும்பொழுது உங்களுடைய குல தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாரியம்மன் இது மாதிரி ஒரு பெண் தெய்வம், கன்னிமார் இது மாதிரி இந்த இவங்க சமாதியில் இருக்க பெண் தெய்வங்கள், இது மாதிரி ஏதோ ஒரு பெண் தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தில் இருந்தால் ரொம்ப பெரிய நல்லதுகளை உங்கள் வாழ்க்கையில் பண்ணும். அதாவது அந்த பெண் தெய்வ அந்த ஒரு
பலம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயிலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு புத்து மாரியம்மன் கோயில் மாதிரியான ஒரு கோயிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெண் தெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நவ கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க, இப்போ சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சப்தகன்னிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி தெய்வங்களுக்கு நீங்கள் வாராகி அம்மன் கோயில்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிக சிறந்த யோகங்களை கொடுக்கும். ஏன்னா துலாம் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நிறைய வியாபார வாய்ப்புகளை வந்து இந்த கேது பகவான் உருவாக்கி கொடுப்பாரு. ஏன்னா அவர் இருக்கிறது துலாம் வீட்டில், சுக்கரனுடைய வீட்டில் ஐந்தாம் இடமாக, அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார். ஸோ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதனால் கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டால் உடனே குழந்தை பாக்கியத்தெல்லாம் தடுத்து வரா அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்தை ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் தராரு சரிங்களா. ஐந்தாம் இடத்துக்கு வர கேது கொஞ்ச காலம் தள்ளி போட வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா தள்ளி போட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா என்ன தினமும் பண்ணுவார், பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். ரொம்ப சிம்பிள், குழந்தை பாக்கியத்தை இந்த இடத்துல கேது பகவான் ஷ்ரிங்க் பண்ண மாட்டார், தடுக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்னா கன்சீவா இப்போ வந்து இந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிட்ட காலத்தில் வந்து கன்சீவ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் பேருந்துடுறாரா, குரு பகவான் வந்து பேருந்துடுறாரு, அவர் ஆறாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு, அந்த இடத்துல கேது வந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் இப்போ வந்து பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு குழந்தையை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க பெரும்பான்மையாக பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பெண் குழந்தை தானே மகாலட்சுமி. இன்றைக்கி வந்து இன்றைக்கெலாம் காலம் மாறி போச்சு. அந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை தான் வந்து வரவு, பொம்பளை பிள்ளைலாம் செலவு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கெலாம் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறவங்க தான் இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி அம்சத்தில் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க இந்த 2022 வந்து மிதுனத்துக்கு நொட்டோரியஸாக சொல்லக்கூடிய அந்த கிரக பெயர்ச்சிகள்ங்க, கிரக மாற்றங்கள் வந்து இதெல்லாம் குறிக்காட்டுது. ஸோ ஓவரால் பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு 2022 ஒரு மிக சிறந்த காலமாக, அதாவது இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர ஒரு காலமாக இது வந்து அமையும். அதனால் இது வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு கோல்டன் பீரியட் தாங்க 2022. ஏன்னு கேட்டால் இது கண்ட சனி, அஷ்டம சனி, அஷ்டம குரு, ஜென்ம ராகுன்னு வரிசையாக அடி வாங்கின வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு 2017 வச்சுக்கோங்களேன், 2017 வரிசையாக ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களை வச்சு செஞ்சிச்சு உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் இந்த 2022 இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவர காலம், இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து முழுசாக வெளிவந்து 2023 வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ரோட் பிளாக் என்னன்னு கேட்டால் அஷ்டம சனி தான். ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்பு கிரகம்னாலும் அவர் வந்து ஒரு நீதிபதி, அவருடைய அஷ்டமஸ்தான வேலைகளை செஞ்சு உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்து உங்களை நெருக்கி புழியணும், ரொம்பவே தான் புழிஞ்சிருக்காரு சரிங்களா. அப்போ நீங்களே இந்த அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கோ இல்லைனா வந்து ஒரு மேஷ ராசிக்காரங்களுக்கோலாம் வந்து அஷ்டம சனி வந்துச்சுன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்க சரிங்களா. ஏன்னா அவங்களுக்குலாம் சனி பகவான் ஜென்ம பகை. ஸோ இன்னும் சொல்ல போனால் கடகத்துக்கும் ஒரு ஜென்ம பகை. இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டம சனி வளர்கிறப்ப அவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும் சரிங்களா. அவங்களுக்கு தான் அஷ்டம சனின்னா என்னன்னு தெரியும். சொல்லப்போனால் உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2023 அஷ்டம சனியும் விலகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2024-2025 டைம்லாம் வந்து நீங்கள் வந்து கம்மிங் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்ன்னுபாங்க. அது மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து பட்டை தீட்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகிற ஒரு விஷயமாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வருடங்கள் அமையும். அதனால் இந்த 2022 வந்து பார்த்திங்கனாக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக யுல் பி அவுட் ஆஃப் ஆல் யுவர் ட்ரபுள்ஸ். அதுக்கான ரெக்கவரி பாத் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஐ விஷ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி
ப்ராஸ்பர் இன் திஸ் நியூ இயர். ஸோ ஏன்னா இது ஆங்கில புத்தாண்டு தானே, கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் பேசலாம் இல்லையா. ஸோ ஹாப்பி நியூ இயர் 2022 ஃபார் ஆல் தி ஜெமினைஸ், மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ் டாக்கர் சேனல். தேங்க்யூ.